குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வணக்கம்மா. ராஜேந்திரன் எங்க? போட்டான். டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? செத்து போட்டான். மார்ச்சுவரிக்கு போயாச்சு. ஆஸ்பத்திரில டெத்ங்கிற சகஜமான விஷயம். என்ன இப்ப இங்க வந்து இதுக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிடல் தான் பொறுப்புங்கிற மாதிரி உளறணும் பாரு. அந்த மாதிரி வெளியில போய் உளற வைக்காத. யூ கால் அஸ் சார். வாங்க பா. ரீதி, உன் ஃப்ரெண்ட் அவ டீல் பண்ற கேஸ்ல முத முதல்ல டெத்தை பாக்குறல்ல. டெத் இல்ல டாக்டர், மர்டர். அத விசாரிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஊழல் ஊழல் அப்படினு குற்றம் சாட்டறாங்களே, அவங்களா நிரூபிக்க முடியுமா? கேளுங்க ஐயா, உங்களுக்கு ஃபோனியா? நான் இன்பரே தான் பேசுறேன். என்ன விஷயம்? உங்க மருந்து கொடுத்ததுல சில பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. நிஜமாவா?
எனக்கு ஒன்றும் ஆபத்து வராமல் பார்த்துங்க சார். நீ ஒன்று பண்ணு, நம்ம கம்பெனியோட ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முதல்ல டிஸ்போஸ் பண்ணு, நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன அர்த்தம்? அப்போ இதுல டீனும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்போ ராஜ் பார்மால இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம்னா இந்த பேட்ச்ல சப்ளை ஆன எல்லா பாட்டிலும் தானே கெட்டு போயிருக்கோம். எத்தனை பேஷன்ஸ்க்கு போட்டிருப்பாங்களோ. தப்பு நடந்திருக்கு, பெரிய லெவல்ல தப்பு நடந்திருக்கு. ஐயோ கடவுளே, முதல்ல முதல்ல ஸ்டோர் ரூம்க்கு போய் எந்த வார்டுக்கும் அதை அனுப்பாம நிறுத்தி வைக்கணும். ஹலோ, லோட்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கேனே, இதை வந்துடுறேன். எந்த நேரத்தில் என்ன கேட்குறது போய என்ன பிரச்சனை? வாட்ட சாட்டமா இருக்காங்க. என்ன கேஸ் எதுன்னு தெரியல. பெருசு எனக்கு விஷயம் தெரியுமா? ஹாஸ்டல்ல இருக்கான், வரசல இருக்கேன். எனக்கு எதுவும் வேலாக்ஸ். கவிதா, எவ்வளவு பெரிய சதி இங்க நடந்திருக்கு. மருத்துவம் புனிதமான சேவைன்னு வாய் கிழிய பேசினாரே அந்த அந்த டீனே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவன் என்ன பண்ண முடியும் கவிதா? அப்புறம் நீ ஹவுஸ் சர்ஜன்ஸ் டீனோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம். அவரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் நம்ம எம்பிபிஎஸ் டிகிரி பாஸ் பண்ண முடியும். அவரை பகச்சிக்கிட்டா நம்ம ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். Leave this matter, Kavita. Hey, Kavita சொல்றது ஏதோ நியாயம் இருக்குடா. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, அதை விட்டுட்டு நம்ம அவதான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? நீ ஏன்டா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத விவகாரத்தை நம்ம தலையாண்ட நுழைப்பானே. வந்தாமா படிச்சமா போனமா இருக்கிறத விட்டுட்டு இதுவா நம்மளோட வேலை? கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம உங்க சொந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் புண்ணு. என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். ஒரு சின்ன பையன் அம்மா எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும்ல, இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்து நம்பி தானே நம்ம வைத்தியம் பண்றோம். ஆனா அதுல துரோகம் நடக்குது. மருந்து சப்ளை பண்ற ராஜ் ஃபார்மோட ஒரிஜினல் ஓனர் கேக்கணும்னு ஆரம்பிச்சா அவன் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப நீயும் அப்படியே விட்டுடலாம்னு சொல்றியா தியாகு? வேற என்ன பண்ண முடியும்? இங்க எல்லாருக்கும் எல்லா ஊழலும் நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அதை கண்டும் காணாம வாழ பழகிட்டாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் கேட்கணும் மாத்தணும்னு நினைக்கிற. இந்த ஊரை திருத்துற வேலையெல்லாம் விட்டு இது இப்படிதான் இருக்கும். சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது தியாகு? எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது? அந்த பையன் காயத்தோட ரத்தம் கூட இன்னும் காயல. ஒரே மனநிலையில இருக்கவே முடியாது கவிதா. நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, ஒரு முடிவுக்கு வருவேன்.